गुड मॉर्निंग स्टूडेंट्स स्टैंडर्ड 12th सब्जेक्ट फिजिक्स यूनिट 5 इलेक्ट्रोमैग्नेटिक वेव्स टॉपिक इलेक्ट्रोमैग्नेटिक स्पेक्ट्रम प्रीवियस प्रेजेंटेशन इलेक्ट्रोमैग्नेटिक वेव्स प्रोडक्शन पातम प्रॉपर्टीज डिस्कस பண்ணிருந்தோம் சரிங்களா प्रोडक्शन அப்படினு சொல்லும்போது ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர்ல हई पोटेंशियलो कनेक्ट पड़ोद चार्जस् आक्सलरेट आगे डिस्चार्ज आगे चार्जस् आक्सलरेट आगे एलक्ट्रोमैग्नेटिक वेव्स प्रोड्यूस आगे और रिसीवर वे नम्बर रिसीव पड़ी एलक्ट्रोमैग्नेटिक वेव्स नम्बर आइडेंटिफाई पड़ो अत एलक्ट्रोमैग्नेटिक वेव्सो प्रॉपर्टी पातम सर ट्रांसफर्स नेचर अद्क मीडियम सरिंगा अत அதோட வெக்டார்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இது எல்லாமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அதுக்கு எனர்ஜி இருக்கும் லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும் இன்டர்ஃபெரன்ஸ் டிஃப்ராக்ஷன் போலரைசேஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது ஒபே பண்ணும் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்தோம் இப்போ இந்த பிரசன்டேஷன்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கறது பார்க்க போறோம் ஸ்பெக்ட்ரம் அப்படினா என்ன அப்படினா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் வேவ்லெங்த்ஸ் எல்லா வேவ்லெங்த்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எவ்வளோ வேவ்ஸ் இருக்கோ அந்த வேவ்ஸ் எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணி இருக்கக்கூடியது தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதை எப்படி ஆர்டர் பண்ணலாம் ஒன்று இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ்லெந்த் படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் இல்லை ஃப்ரீக்குவென்சி இது ரெண்டில் எதை பொறுத்து வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஆர்டராக அதை இது பண்ணலாம் இப்போ நம்ம எதில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா வேவ்லெந்தோட இதுபடி ஆர்டர் படி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஹை வேவ்லெந்தில் இருந்து லோ வேவ்லெந்த் வரைக்கும் அந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராமில் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட வேவ்லெந்த் அதிகமாக இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் அதே மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீக்குவென்சியை வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா அது ரேடியோ வேவ்ஸுக்கு தான் சரிங்களா ரேடியோ வேவ்ஸுக்கு தான் ஃப்ரீக்குவென்சியானா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும் என்ன அப்படின்னா வேவ்லெந்த்தும் ஃப்ரீக்குவென்சியும் எப்படி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வேவ்லெந்த் எஃப்ங்கிறத வேவ்லெந்த் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ரெண்டு ஒன்றுக்கு எப்படி இருக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரேடியோ வேவ்ஸோட வேவ்லெந்த் அதிகமாக இருக்குது ஆனால் எனர்ஜி கம்மியாக இருக்கும் ஃப்ரீக்குவென்சி கம்மியாக இருக்கும் அடுத்தது ரேடியோ வேவ்ஸுக்கு அடுத்தது மைக்ரோ வேவ்ஸ் வேவ்லெந்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோவில் இருக்கும் அடுத்து இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் விசிபிள் லைட் அடுத்து அல்ட்ரா வயலட் எக்ஸ்ரே காமா இப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் வேவ்லெந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது காமா ரேஸ் தான் இருக்கிறதுலே லோவாக இருக்கும் காமா ரேஸ் ஆனால் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிறதுலே ஹை எனர்ஜி என்னது காமா ரேஸ் தான் அதனால தான் காமா ரேஸ்க்கு பெனட்ரேஷன் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இதை இப்படியும் கிளாஸிஃபை பண்ணுவாங்க இந்த யூ விசிபிள் லைட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேஸ்னால பெரிய அளவில் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதெல்லாம் நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேடியோ வேவ்ஸை நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் மைக்ரோவேவ்ஸ் தெரியும் உங்களுக்கு எதில் மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ணுறாங்க இன்ஃப்ராரெட்டு நம்மளால் ரிமோட்டில் யூஸ் பண்ணுறோம் விசிபிள் லைட்டை வச்சு தான் நம்ம எல்லா திங்ஸையும் நம்மளால் சென்சேஷன் பண்ண முடியுது விஷுவல் சென்சேஷனுக்கு இந்த விசிபிள் லைட் தான் தேவைப்படுது ஸோ இது எல்லாமே நமக்கு டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இருக்கக்கூடிய யூவி எக்ஸ்ரே காமா இதெல்லாம் அயனைசேஷன் ரேடியேஷன் இதெல்லாம் அயனைசேஷன் பண்ணும் சரிங்களா நமக்கு அஃபெக்ட் பண்ணும் நம்மளாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ இப்போது ஒவ்வொரு வேவ்ஸோட ஆரிஜினும் பார்க்கலாம் ரேடியோ வேவ்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் மைக்ரோ வேவ்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு வேவ்ஸுக்கும் அதோட ஆரிஜின் பார்க்கலாம் அடுத்து அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதில் இருக்கிறது ரேடியோ வேவ்ஸ் இப்போ ரேடியோ வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஆக்சலரேட்டட் சார்ஜஸ் அதுவே என்ன பண்ணிடுவோம் நமக்கு ரேடியோ வேவ்ஸை க்ரியேட் பண்ணிடுவோம் சரிங்களா நம்ம ஹெட்ஸோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் பண்ணது அவர் ரேடியோ வேவ்ஸை தான் அதில் க்ரியேட் பண்ணியிருப்பார் ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியர் எடுத்து அதை ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி இண்டக்ஷன் காயிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது அந்த ரெண்டு காயிலுக்கு இடையில எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அதிலிருந்து சார்ஜஸ் ஆக்சலரேட் ஆகி நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் க்ரியேட் ஆனிச்சு அந்த வேவ் எந்த ரீஜியனில் இருக்கும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸோட ரீஜியனில் தான் இருக்கும் அப்போ ரேடியோ வேவ்ஸுக்கான ப்ரொடக்ஷன் ரொம்ப சிம்பிள் ஆக்சலரேட்டட் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டிங் ஒயர் அடுத்ததாக இதோட ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூ ஹெட்ஸில் இருந்து 10^9 ஹெட்ஸ் இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், ரேடியோவை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுக்கும் வேவ்ஸுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன், டிஃப்ராக்ஷன், இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இதுவும் என்ன பண்ணுவோம், ஒபே பண்ணும் சரிங்களா. சரி, இப்போ இந்த ரேடியோ வேவ்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரேடியோ ப்ராட்காஸ்டிங், டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் ரெண்டுலையுமே இந்த ரேடியோ வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ நம்மளை சுற்றியுமே இப்போ என்ன இருக்கும், ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். பட் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஏதோ ஒரு ரேடியோவை எடுத்து அதை டியூன் பண்ணோம், கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் டியூன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரேடியோ சேனலை நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ணி கேட்க முடியுது. அப்போது ரிசீவர் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ரேடியோ வேவ்ஸை ரிசீவ் பண்ணி கிளியராக கேட்க முடியுது. இப்போ இந்த ரேடியோ வேவ்ஸோட யூசேஜ் நீங்கள் பார்த்தது ரேடியோ ப்ராட்காஸ்டிங், டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், அடுத்ததாக செல்லுலர் ஃபோன் டிரான்ஸ்மிஷன், வாய்ஸ் கம்யூனிகேஷன், எல்லாத்துலேயுமே இந்த ரேடியோ வேவ்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். இது எந்த பேண்டில் ஃப்ரீக்குவன்சியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூஹெச்எஃப் சரிங்களா. இந்த ஃப்ரீக்குவன்சி பேண்டில் தான் நமக்கு மொபைல் ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாமே, வாய்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே இதில் தான் நடக்குது, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சி பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. அப்போ இதான் ரேடியோ வேவ்ஸுக்கான ப்ரொடக்ஷன் அண்டு யூசேஜஸ். அடுத்ததாக இருக்கிறது என்ன அப்படின்னா, மைக்ரோவேவ்ஸ். இப்போ இந்த மைக்ரோவேவ்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கனாலே மைக்ரோவேவ் அவனில் மெயினான யூசேஜே என்ன தான், மைக்ரோவேவ்ஸ் தான். ஃபஸ்ட் லெசனில் மைக்ரோவேவ்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நடத்தியிருந்தோம் சரிங்களா. என்னாகும் அப்படின்னா, இது மைக்ரோவேவ்ஸ் வந்து ஒரு ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். இந்த ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இருக்கக்கூடிய டைபோல்ஸ், அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்னாகும், ரொட்டேட் ஆகும்போது அது பிரேக்கப் ஆகி அதிலிருந்து ஹீட் எனர்ஜி, எனார்மலஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜினால் ஃபுட் வந்து என்னாகுது, குக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போது இந்த மைக்ரோவேவ்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்குன்னு கிளைஸ்ட்ரான் ஆர் மேக்னட்ரான் கன் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைஸ்ட்ரான் இது ஒரு டிவைஸ், இது மூலமாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா மேக்னட்ரான் அப்படிங்கிற டிவைஸ் இருக்குது, அடுத்து கன் டயோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போது மைக்ரோவேவ் ஓவனில் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மேக்னட்ரான் தான் உள்ளே இருக்கும். இது மூலமாக தான் மைக்ரோவேவ்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. மைக்ரோவேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 10^9 ஹெட்ஸ்லேருந்து 10^11 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. அதாவது 1 ஹெட்ஸ்லேருந்து 10^9 ஹெட்ஸ் வரைக்கும் அதை ரேடியோவேவ்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். 10^9 ஹெட்ஸுக்கு மேலே அண்ட் அப் டு 10^11 ஹெட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எதில் எடுத்துக்கணும், மைக்ரோவேவ்ஸில் எடுத்துக்கணும். இதுக்கும் வேவ்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸான ரிஃப்ளெக்ஷன், போலரைசேஷன் ரெண்டுமே இதுக்கும் இருக்கும் சரிங்களா. இப்போ இதை எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரேடாரில் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறாங்க. ரேடார் எதுக்கு ரேடாரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர்க்ராஃப்டில் நேவிகேட் பண்ணுறதுக்கு சரிங்களா. நமக்கு விஷுவல் இம்பேக்ட், அதாவது ஃபாகு இந்த மாதிரிலாம், மிஸ்ட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்குது, நம்மளால் கிளியராக விஷுவலை பார்க்க முடியலை அப்படின்னா ஃப்ளைட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக நேவிகேட் பண்ண முடியாது, ஃப்ளைட்டாக இருக்கட்டும் ஷிப்பாக இருக்கட்டும். அப்போ அந்த இடத்துல ஒரு ரேடார் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இந்த ரேடார் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, மைக்ரோவேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்படி டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய மைக்ரோவேவ்ஸ் அப்படியே ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகும். இடையில ஏதாவது அப்ஸ்டக்கிள் வந்துச்சு அப்படின்னா அந்த அப்ஸ்டக்கிளில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த சென்ட் பண்ண மைக்ரோவேவ்ஸுக்கும் ரிசீவான மைக்ரோவேவ்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் டிலேயை யூஸ் பண்ணி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அப்ஸ்டக்கிள்ஸை பற்றி கிளியரன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன்வேக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ரேடார்ஸை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்ததான் ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், அதாவது ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில சிக்னல்ஸில், டிராஃபிக் சிக்னல்ஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கார் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத அந்த ஸ்பீட் கன்னுன்னு சொல்லுவோம். அந்த கன்னை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் சரிங்களா. அது வெகிலில் தனியாக ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கும், அதை அந்த வெகிலில் போகிறவங்க மட்டும் பார்த்துக்கலாம். பட் நம்ம வெளியிலேருந்து அந்த கார் எவ்வளோ ஸ்பீடில் போ மூவ் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பீட் கன்னை யூஸ் பண்ணுவாங்க. அது மைக்ரோவேவ்ஸோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். அடுத்ததாக ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸுக்கும் மைக்ரோவேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குக்கிங்க்கும் மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போது இது எப்போ இது நடக்கும் அப்படின்னா, மாலிகுல்ஸ் லெவலில் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது மட்டும்தான் இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் சரிங்களா. அப்போது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் மாலிகுல் லெவல்லன்னு சொல்லலாம், இல்லைனா ஜஸ்ட்டு ஹாட்டாக இருக்கக்கூடிய
எந்த ஒரு பாடியுமே இன்ஃப்ரா ஐஆர் ரேடியேஷனை எமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இது ஒரு ஹியூமனோட ஐஆர் ரேடியேஷனோட இமேஜ். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில இடம் இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை எமிட் பண்ணுது. அப்போது இது வந்து நைட் விஷன் கேமராஸ்க்கு இந்த ஐஆர் ரேடியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாட் பாடிஸ் எல்லாமே எதை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்ஃப்ராரெட் ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி இல்லை மாலிகுல் லெவலில் சொல்கிறதா இருந்தால், ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது மட்டும் நமக்கு என்ன நடக்கும், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கிடைக்கும். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு சொன்னோன்னா 10^11 Hz டு 4×10^14 Hz வரைக்கும் இது ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸோட யூசர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேட்டலைட்ஸ்லலாம் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த சோலார் செல்லில் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸை டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கொடுத்தாலே அதில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் கண்டாமினேட் ஆகி அப்படியே டீஹைட்ரேட் ஆகிரும். அப்போ அது வந்து என்ன ஆயிரும், அப்படியே ட்ரை ஃப்ரூட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்மளோட ஹவுஸை அப்படியே வார்மாக வச்சுக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மஸ்குலர் பெயின் ஸ்ப்ரெயின் இதுக்கெல்லாம் ஹீட் தெரப்பி கொடுப்பாங்க, அதுக்கு இன்ஃப்ராரெட் லேம்ப்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஆர்த்தோ டாக்டர் எல்லாம் அந்த லேம்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லேம்பை யூஸ் பண்ணி நமக்கு மசில் பெயின் இதை ஸ்ட்ரெயின் எதுவும் இருந்துச்சுன்னா இதை வச்சு க்யூர் பண்ணலாம். அடுத்ததாக சாதாரணமாக நம்ம டிவியில் ரிமோட்டில் ஒரு சிக்னல் கேரியர் வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சேனல்ஸை இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் மாதிரி இந்த டயக்ராமில் கொடுத்த மாதிரி ரிமோட் சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை தான் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்ததாக நைட் விஷன் கேமரா இன்ஃப்ராரெட் ஃபோட்டோகிராஃபியில் இதை ரேடியேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இதெல்லாம் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனோட எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாமே 2 marks உங்களுக்கு கேட்பாங்க, யூசஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் யூசஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் யூசஸ் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேவ்ஸோட யூசேஜ் அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது விசிபிள் லைட். விசிபிள் லைட் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் விஷுவலாக நம்மளால் பார்க்கக்கூடிய ரீஜியனை தான் என்னென்னு சொல்கிறோம், விசிபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜியன் எப்படி க்ரியேட் ஆகுது, இந்த விசிபிள் லைட் எப்படி க்ரியேட் ஆகுது, நமக்கு தெரியும் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம இன்கேண்டன்சன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேண்டன்சன் அப்படின்னா ஏதாவது ஒரு இதை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து என்ன கிடைக்கும், லைட் கிடைக்கும், சரிங்களா. அந்த லைட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்குற அந்த லைட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னா 4×10^14 Hz இருந்து 8×10^14 Hz வரைக்கும் இருக்குது. இதுதான் விசிபிள் லைட்டோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங்க. அடுத்ததாக இந்த விசிபிள் லைட்டுக்கும் என்ன இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் எல்லாமே இருக்கும். இது நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, லைட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கு இருக்குது. அடுத்ததாக இதுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சூட்டபிள் மெட்டலில் இந்த விசிபிள் லைட் இன்சிடெண்ட் ஆகும்போது அதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகும், இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை இது என்ன பண்ணும், ஒபே பண்ணும், சரிங்களா. அடுத்ததாக இந்த விசிபிள் லைட்டோட யூசேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூசேஜ் என்னென்னா, இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது, சென்சேஷன் ஆஃப் விஷன் அது ஒன்லி விசிபிள் லைட்டால் மட்டும்தான், சரிங்களா. நீங்கள் ரேடியோ வேவ்ஸை பார்க்க முடியாது, மைக்ரோவை பார்க்க முடியாது, இன்ஃப்ராரெட்டை பார்க்க முடியாது, ஆனால் விசிபிள் லைட்டை உங்களால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இந்த லைட் இருக்கிறதுனால தான் உங்களால் அதர் ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியுது, சரிங்களா. அடுத்ததாக எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட், ஷெல்லோட அரேஞ்ச்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்கணும் அப்படின்னா அதை விசிபிள் லைட் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் விசிபிள் லைட்டோட அப்ளிகேஷன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்குறது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், யூவி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தோம் அப்படின்னா, சன்லேருந்து அதிகமான யூவி ரேடியேஷன்ஸ் வெளியில் வருது, யூவி ரேஸ் அதிகமாக வெளியில் வரும். அடுத்ததாக அயனைஸ்டு கேஸஸ் அப்படி இல்லைன்னா ஆர்க் மூலமாக நம்ம வெல்டு பண்ணும்போது வரக்கூடிய ஆர்க், அந்த மாதிரியான ஆர்க் லேம்ப் மூலமாகவும் நம்மளால் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 8×10^14 Hz டு 10^17 Hz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இந்த அல்ட்ரா வயலைட் ரேடியேஷனோட பெனட்ரேஷன் பவர் லோவாக தான் இருக்கும்,
அதே மாதிரி இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எங்கேருந்து வரும்னு சொன்னால் சன்லைட்லேருந்து வரும் அப்படின்னு சொன்னோம். யூவி ரேடியேஷன்ஸ், இந்த யூவி ரேடியேஷன் டைரெக்டாக நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின் டிசீசஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது அதிலிருந்து நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியரில் ஒரு லேயர் இருக்குது. இந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, சன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணதுனால நமக்கு இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துறது இல்லை, சரிங்களா. அடுத்ததாக இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன் பண்ணுறதுக்கு. ஸ்டெர்லைசிங் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்ததாக பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பர்க்லர் அலாரம், அதுலேயுமே இந்த யூவி ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பர்க்லர் அலாரம் அப்படின்னா, இப்போது சேஃப்டிக்காக பேங்க், லாக்கர் இந்த இடத்துலலாம் ஒரு அலாரம் வச்சுருப்பாங்க. அந்த என்னாகும் அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ளே யாராவது ஒரு ட்ரெஸ் பேசேஜ் யாராவது என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா, உடனே இந்த அலாரம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அலாரத்தில் எந்த ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரேஸ் வந்து ஒரு சென்சாரில் பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யாராவது அதை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த ரேஸ் வந்து பிளாக் ஆயிரும், உடனே அந்த அலாரம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி பர்க்லர் அலாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக இன்விசிபிள் ரைட்டிங், ஏதாவது ஒரு இதில் எழுதியிருக்கிறத அல்ட்ரா வயலட் லைட் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியராக என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபேக்கான நோட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, டாக்குமெண்ட்ஸ், ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதோட இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லாம் நம்ம யூவி ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. அடுத்ததாக எக்ஸ்ரேஸ், எக்ஸ்ரேஸ் உங்களுக்கு தெரியும், இதோட யூசேஜ் அதிகமாக நம்ம பார்த்துருக்குறோம். இதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு பார்ட்டு தான். இப்போ இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை ஸ்பீடில் மூவ் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ஒரு மெட்டலை வச்சு திடீர்னு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிலிருந்து எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரானை நான் ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலால் பிளாக் பண்ணுறேன். அப்படி பிளாக் பண்ணேன் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து க்ரியேட் ஆகும், சரிங்களா. இதுதான் எக்ஸ்ரேஸ்க்கான ப்ரொடக்ஷன். இப்படி தான் எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் அண்ட் ஹை அட்டாமிக் நம்பர் மெட்டல்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த எக்ஸ்ரேஸ். இப்படி தான் எக்ஸ்ரேஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ்ரேஸில் அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் எலக்ட்ரான் வந்து டிரான்சிஷன் நடக்கும், ஹையர் ஆர்பிட் டு லோயர் ஆர்பிட். அப்படி நடக்கும்போது அதிலிருந்து நமக்கு இந்த ஃப்ரீக்குவென்சி ரேஞ்சில் 10^17 Hz டென் பவர் ஆஃப் 19 Hz வரைக்கும் ஃப்ரீக்குவென்சியில் எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த எக்ஸ்ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட இதுக்கு பெனட்ரேட்டிங் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சரிங்களா. அடுத்து இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வச்சு எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம பாடியை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நம்மளை ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரேயில் பார்க்குறோம். நம்மளோட போனோட ஷேடோ தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா போன் வழியாக எக்ஸ்ரேஸால் என்ன பண்ண முடியாது, பெனட்ரேட் பண்ணி போக முடியாது. அதனால் என்ன ஆகுது, நமக்கு போன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடம்லாம் ஷேடோவாக தெரியும். அதுதான் இங்கே கிளியராக நமக்கு தெரிஞ்சிருக்கு. மற்ற இடம் வழியாக என்ன ஆயிடுது, எக்ஸ்ரேஸால் பெனட்ரேட் பண்ணி போயிடுது, ஸ்கின் வழியெல்லாம் போயிடும், சரிங்களா. அப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டயக்னைஸ் இதை டயக்னைஸ் பண்ணுறதுக்காக மெடிக்கலில் இதை டயக்னைசிங் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டோன் எங்கேயும் இருக்கா, வேறு எதுவும் ஃபாரின் மெட்டல்ஸ், ஏதாவது ஃபாரின் பாடி எதுவும் உள்ள, அதாவது புல்லட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது நம்ம உடம்புக்குள்ளே இருந்தாலும் இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கேன் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும், சரிங்களா. அதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வேறு எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி நம்ம உடம்பை ஸ்கேன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆட்டம், அதாவது ஒரு ஆட்டம் கிறிஸ்டல்ஸை ஸ்கேன் பண்ணலாம். அதுதான் கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி அப்படின்னு. ஒரு கிறிஸ்டலை எடுத்து அதை ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, கிறிஸ்டல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஆட்டம்ஸ் அரேஞ்ச் இன் ரெகுலர் ஷேப், அப்படி அரேஞ்ச் ஆகியிருந்தால் தான் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிறிஸ்டல்னு சொல்லுவோம்.
இப்போ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்டலை எடுத்து அதில் எக்ஸ்ரேஸை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் பார்க்கும்போது அதில் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியும். சரிங்களா, இதுவும் அதோட யூசேஜ் தான். அடுத்ததாக வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்டல்ஸில் இந்த மாதிரி மெட்டல்ஸை வெல்ட் பண்ணுவாங்க. அப்படி வெல்ட் பண்ணும்போது அந்த வெல்டிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னா நம்ம வெளியில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியாது, பட் அதை எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃபி மூலமாக பார்க்கும்போது கிளியராக அந்த இமேஜஸ் நமக்கு தெரியும். அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா மெட்டல் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கும் எக்ஸ்ரேஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது காமா ரேஸ். இந்த காமா ரேஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை மூலமாக தான் அது டீகே ஆகும்போது அதுவாக ஸ்பான்டேனியஸாக என்ன பண்ணும், காமா ரேஸை எமிட் பண்ணும். நம்ம இதை மேனுவலாலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைப்படும், நமக்கு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ஹைலி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ரேடியம், தோரியம், யுரேனியம் இதெல்லாம் ஹைலி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். அதாவது அட்டாமிக் நம்பர் 82 மேலே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான். இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஸ்பான்டேனியஸாக ஆல்ஃபா பீட்டா காமாங்கிற இந்த ரேஸை எமிட் பண்ணும். இதில் இந்த காமா அப்படிங்கிற இந்த ரேஸ் மட்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ஃபைனலாக இது இருக்குது. இதோட பெனட்ரே இதோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10^38 ஹெட்ஸ் அண்ட் அபவ், இந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும், பெனட்ரேட்டிங் பவர் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ளூரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் படும்போது ஃப்ளூரசன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அயனைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், டிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியாக ஒபே பண்ணும். இதெல்லாம் காமா ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த காமா ரேஸ் அப்படின்னா இது ஒரு ஹியூமன் பாடியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேஸ் தான். சரிங்களா, அதாவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் இருந்து இந்த காமா ரேஸ் நமக்கு வெளியில் வரும். அதை ஈஸி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அங்கேயே மாடரேட்டார் இதெல்லாம் யூஸ் பண்ணி அங்கேயே அந்த காமா ரேஸை பிளாக் பண்ணிடுவாங்க. பட் அது வெளியில் வந்தால் ஹியூமனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான். பட் இதை ஒரு கான்சன்ட்ரேஷன் இதை கம்மி பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம அதை கேன்சரில் இருக்கக்கூடிய அந்த டியூமர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த காமா ரேஸை யூஸ் பண்ணுறோம். கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அந்த தெரப்பியில் இந்த காமா ரேஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு, டியூமர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் மைக்ரோ ஆர்கனிசம் இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காமா ரேஸ் ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்திலோட ஒவ்வொரு ஆரிஜினும் அதோட யூசஸும் பார்த்தோம். சரிங்களா, ரேடியோ வேவ்ஸ்லேருந்து காமா ரேஸ் வரைக்கும் இது ஃபுல்லாகவே என்ன தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். சரிங்களா, இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.